ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வருடைய அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு வருடைய அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சொல்கிறதை கேட்கும் நத்தைச்சூரி. இது வந்து சித்தர்களை சொன்ன மூலிகை தான். நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சி நம்ம தான் ஓலைச்சூரியில் எழுதி வச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சித்தர்கள் வழி வந்ததை நம்ம நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நத்தைச்சூரி இது தான். இது ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்குது வீவர்ஸ். இந்த நத்தைச்சூரி வேறு, இந்த விதையை கூட நீங்கள் அப்போ அந்த இடத்துல தூவி விட்டிங்கன்னா கூட வந்துடும். இதை கூட ஒரு தாய்த்தா பணி போட்டுக்கும் போது நம்ம நினச்சது எல்லாமே ஆகர்ஷணமாகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எனக்கு நான் எவ்வளவோ பிரச்சனைங்க, எனக்கு எங்கே போயும் தீரலை. மாந்திரர்கிட்ட போனாலும் தண்ட செலவு, இவ்வளோ பணம் 100,000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஒன்றுமே தீரலை. நான் என்ன தான் பண்ணுறது? கடைசியாக நான் நினச்ச வேலை அமையலை, நான் நினச்ச திருமணம் அமையலை, நான் எல்லாமே லாஸு, பிஸ்னஸ் லாஸு, வீட்டில் இருக்கிற நபரும் இழந்துட்டாங்க, கடைசியாக நான் திக்கு தெரியாத நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம், இந்த நத்தைச்சூரியை நீங்கள் தாய்த்தா பண்ணி போட்டுக்கோங்க. எப்படி சாப நிவர்த்தி பண்ணணும் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுக்கோ, வடுவடைமன் சேனலில். ஒரே ஒரு கடைசியான ஒரு வீடியோ, அந்த பதிவு என்னன்னு பார்க்கும்போது, எதுவுமே நடக்கலை நடக்கலை நடக்கலை, எனக்கு நம்பிக்கையே இல்லை தெய்வத்துக்கு, எந்த கோயிலுக்கும் நான் போக போகிறதில்லை அப்படின்ற வெறுக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க. அதாவது, பழமையான சிவன் கோயிலில் நீங்கள் மண் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பிடி மண், இல்லை ஒரு 3 பிஞ்சு மண் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. சிவபெருமானுக்கு தட்சிணை கொடுங்க. சிவபெருமானுக்கிட்ட நீங்கள் வந்து உத்தரவு மாதிரி கேட்டுக்கோங்க. சண்டிகேஸ்வரர்கிட்டையும் உத்தரவு கேட்டுக்கோங்க. நந்தி பகவான்கிட்டையும் உத்தரவு, விநாயக பெருமான்கிட்டையும் உத்தரவு கேட்கணும். பழமையான கோயில்னால் 1000 வருஷத்து கோயில் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இன்னொரு புதுசாக சிவன் கோயில் கட்டியிருக்காங்கன்னா அங்கெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி சிவன் கோயிலில் போயிட்டு 7 ஊர் சிவன் கோயில் மண் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7 ஊர் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஊர் கிடையாது, உங்கள் ஊர்லேயே சிவன் இருக்கு, அதை வேண்டாம். இந்த மாதிரி 7 ஊர் தண்ணி, 7 ஊர் மண். ஆனால் சிவன் கோயிலில் இருக்கத்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, சிவன் கோயிலில் எதுவுமே எடுக்கக்கூடாது, உங்கள் பிரச்சனை தீரவே இல்லை, லட்சக்கணக்காக பணம் எல்லாமே நஷ்டம், வீடு போச்சு, வாசல் போச்சு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி, பொண்ணு இல்லை பையன் இல்லை எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போனவங்க மட்டும் இதை செய்யுங்க. நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. 7 ஊர் சிவன் மண், அந்த 7 ஊர் சிவன் கோயில டேப் வாட்டரோ போர் வாட்டரோ பம்பு அடி பம்பு தண்ணி என்ன இருந்தோ எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி 7 ஊர் மண் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த 7 ஊர் மண்ணையும் அந்த 7 ஊர் தண்ணி போட்டு நல்லா கலந்து பசஞ்சு ஆனால் இருந்தால் பசஞ்சு கொஞ்சம் ஒரு வெரைட்டி மாதிரி தட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் கோரோஜன், புனுகு, அரகஜா எல்லாமே, வாசனை திரவியம் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெரைட்டி மாதிரி தட்டி வச்சுருங்க. வெரைட்டி தட்டிட்டு பஞ்சாட்சர மந்திரம், இந்த வெரைட்டி தட்டி ஒரு மண் தட்டில் வைங்க. மண் தட்டு தான், பேப்பர்லேயோ இல்லை சில்வர் தட்டிலையோ வச்சா இது வந்து உபயோகப்படாது. அதனால் ஒரு மண் தட்டு, மண் மண்ணாலான மண் பாண்டம் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பெரிய தட்டு தருவாங்க. அந்த தட்டில் மட்டும் இந்த வெரைட்டியை தட்டி வச்சுட்டு 48 நாள் 108 வாட்டி பஞ்சாட்சன மந்திரம், மாமிசம் உண்ணாத பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சி விடாமல், நிறைய தடைகள் வரும் மந்திரங்கள்லாம் சித்தி எடுக்கும்போது, நிறைய தடை, வீட்டில் பிரச்சனை, மைண்ட் டைவெர்ட் ஆகுது, அப்போ தான் இன்னும் அதிக சோதனை வரும். இனிமேல் நம்ம பிரச்சனை இதோட எவ்வளோ மந்திரம் 48 நாள் முடிஞ்சு போச்சு, இப்போ கூட நம்ம பிரச்சனையை தீரல. சிவன் வந்து கட்டாயம் செய்வார், அதை நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறது, நான் 48 நாள் பூஜை பண்ண ஒன்றுமே நடக்கலைங்க, அதை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா சித்தர்களுடைய மந்திரங்கள் நம்ம, அதாவது பஞ்சாட்சர மந்திரம் தீட்சை எடுத்து நம்ம சொல்லும்போது ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு கட்டாயம் நடக்கும். அன்றைக்கே நடக்கலைன்னா கூட ஒரு 3 மாதம் போட்டு நடக்கும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் அந்த 48 நாள் அந்த பஞ்சாட்சர மந்திரம், நம்மளுடைய சேனலில், நம்மளோட வடிவடிமன் சேனலில் பஞ்சாட்சர மந்திரம் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லும்போது அந்த வெரைட்டி மேலே ஒரு மஞ்சப்பொடியால், ஒரு கஸ்தூரி மஞ்சளோ சுத்தமான சந்தன்றால் ஒரு ஷட்கோணம் போடுங்க. ஷட்கோணம் போட்டுட்டு 5 திரிசூலம் போடுங்க அந்த மஞ்சப்பொடியிலேயே. அது சென்ட்ரலில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அந்த கற்பூரம் எரிய 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 சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு மந்திரத்தை அப்படியே கற்பூரம் எரியணும். 108 வாட்டி பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிக்கணும் ருத்ராட்ச மணி கொண்டு. நடுவில் கற்பூரம் அணிஞ்சிச்சுன்னா திரும்ப முதலேருந்து சொல்லணும். அந்த மாதிரி ஃபேன் இல்லாத பார்த்து தீபத்து முன்னாடி இருப்பை என்ன தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. வழிபட்ட பிறகு அந்த வெரைட்டி வந்து ஒரு கறி மாதிரி ஆகிடும். 21 நாள் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க சிவபெருமானுக்கு. பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்ததுன்னா அபிஷேகம், காலையில் 6 மணிக்கு குளப்பாட்டு வரல, அப்போ குளிக்கும் போகும்போது அவருக்கு அபிஷேகத்துக்கு வில்வையலை,
பால் பசும்பால் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ ஆவின் கடையில் கூட ஆவின் பசும்பாலும் கிடைக்கிறது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஆவின் பால் கொடுக்கறத விட ஒரு கால் டம்ளர் கொடுத்தா கூட போகிறோம், அதுவே வந்து சிவபெருமானுக்கு உத்தமமாக இருக்கும். வில்வ இலை கொடுத்துருவாங்க அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு. நீங்கள் ஒரு இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிச்சு ஒரு டைம், ஒரே ஒரு டைமாக தான் அந்த மந்திரம் சொல்லணும். ஒன்று காலையில் சொல்லுங்கள், உள்ளே இல்லை சாயங்காலம் சொல்லுங்கள், நடு மத்தியானத்துக்கு, இல்லை டைம் மாற்றி மாற்றி. காலையில் நான் ஃப்ரீயாக இருக்கேன், அப்புறம் ஈவினிங் டைம் இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அதே 6 மணிக்கு அந்த 48 நாளில் முடிச்சிடணும் ஒரு புடிவாதமாக. அதுக்கப்புறம் மேலே கறி மாதிரி படைஞ்சிருக்கோம், அந்த வெரைட்டி, அந்த வெரைட்டியில் வந்து கறி மாதிரி படைஞ்ச இடத்துல கோரோஜன் புனுகு அத்தர் பசு நெய், அதுக்கப்புறம் சுத்தமான தேனி இதெல்லாம் போட்டு கல்வத்தில் போட்டு ஒரு மை பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஜலடை மாதிரி ஜெலிச்சிக்கோங்க. நைஸ் மண்ணை எடுக்கும்போதே எச்ச துப்பல் இல்லாத அசுத்தமான மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, நல்ல நைஸ் மண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்வத்தில் மை பதத்துக்காச்சு டெய்லி நெத்திக்கு இட்டுட்டு பகவானுடைய திருநாமத்தை ஜெபிச்சுட்டு போகும்போது நீங்கள் இல்லை பிஸ்னஸில் வீடா இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 100% தீரும். ஒரு மாந்திரி இருக்கிட்ட கூட போய் நீங்கள் தேடி போகவே வேண்டாம். இது நிறைய பேர் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கும். நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் எல்லாருக்குமே லிங்க்கு போவோம். விவஸ் ரொம்ப நன்றிங்க.